Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல எத்தனை பேர் அப்படிங்கறத பாருங்க. ஒரு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் அந்த ரேஞ்சில இருக்கீங்க அல்லது நாலு பேருக்குள்ள இருக்கீங்க அப்படினா ஒரு சிங்கிள் டோர் 220 லிட்டருக்குள்ள எடுத்தா போதுமானதா இருக்கும். அதே நேரத்துல அதை விட அதிகமான பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட அதிகமான லிட்டர்ஸ் 260 லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போய்க்கிறது பெஸ்ட்டு. இதை விட 300 லிட்டர் 400 லிட்டர் 600 லிட்டர் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பட்ஜெட். இந்த பட்ஜெட் ரொம்பவே முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு 240 லிட்டர் அப்படின்னா அந்த லிட்டர்ஸில் எவ்வளோ என்னென்ன மாடல் ஃப்ரிட்ஜ் இருக்குது அதில் என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துங்க. அந்த ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான பட்ஜெட்டாக பார்த்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கிராண்டாக வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க ஃப்ரிட்ஜு, அது எவ்வளோ அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு அந்த கிச்சனில் அது கிராண்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹையர் எண்ட் மாடல் போய்க்கலாம், ப்ரீமியம் மாடலாக போய்க்கலாம். அதுக்கு ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக முக்கியமாக பார்க்குறது பிராண்ட். இந்த பிராண்ட் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அவைலபிலிட்டி ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறக்கும், அதே நேரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறக்கும் இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். நீங்கள் ஒரு அன்பிராண்டட் அல்லது ரேட் கம்மியாக கிடைக்கிது இன்னும் ஏதோ ஒரு பிராண்டு ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அதனால் ஏற்படக்கூடிய செலவும் அதே நேரத்தில் ஸ்பேர்ஸ் கிடைக்காம அந்த ஃப்ரிட்ஜே வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒரு நல்ல பிராண்டடான ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டேரக்ட் கூல் வாங்கலாமா அல்லது ஃப்ரெஷ் ஃப்ரீ மாடல் வாங்கலாமா அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்களா? ஒன்றும் இல்லை, டேரக்ட் கூல் அப்படிங்கிறது சிங்கிள் டோர், ஃப்ரெஷ் ஃப்ரீ அப்படிங்கிறது டபுள் டோர் ட்ரிபிள் டோர் சைட் பை சைட் எல்லாமே இதுதான் ஃப்ரெஷ் ஃப்ரீ. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிங்கிள் டோர் வாங்கலாமா அல்லது டபுள் டோர் ட்ரிபிள் டோர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ தான் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் அல்லது எனக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிங்கிள் டோர் போதுமானதாக இருக்கும். அல்லது அதை விட எனக்கு ஃபியூச்சர்ஸ் தான் முக்கியம், நல்லா இருக்கணும், ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரீ போய்க்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் ஃப்ரீ அப்படிங்க போகும்போது அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும் டபுள் சிங்கிள் டோரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இது, இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா அப்படிங்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே வராது, அது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கும். அந்த 6-7 வருஷம் கழித்து தான் அதில் ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இன்வெர்டர் ஃப்ரிட்ஜினுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக வரும், அதே நேரத்தில் நான் இன்வெர்டர்னுடைய ஃப்ரிட்ஜினுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக வரும். ஆனால் உங்களுக்கு ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். இதில் வந்து முக்கியமானது இன்வெர்டர் ஃப்ரிட்ஜில் வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்கும், நாய்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும், ஃப்ரிட்ஜ் ஓடுறதே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தாட்டி கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது டர் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சிலருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நான் இன்வெர்டர் போய்க்கலாம். அல்லது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நாய்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியும் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். ஆனால் ரெண்டுமே பயப்படாமல் எடுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் வரும். ஏசி அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கம்ப்ளைண்ட் வரக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டார் ரேட்டிங். இந்த ஸ்டார் ரேட்டிங் பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரிட்ஜினுடைய பவர் சேவிங் இருக்குது. பவர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கூடிய ஃப்ரிட்ஜு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5-star பெனிஃபிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு வந்து பவர் சேவிங் அப்படிங்கிற கான்செப்ட் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டார் ரேட்டிங் எடுத்தாலும் பயப்பட வேண்டியதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, ஒரு 3-star ஃப்ரிட்ஜுக்கும் ஒரு 5-star ஃப்ரிட்ஜுக்கும் எந்த அளவுக்கு பவர் சேவிங் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 யூனிட் 80 யூனிட் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதனால் இந்த பவர் சேவ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5-star போய்க்கிங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த ஸ்டார் எடுத்தீங்கனாலும் பயப்படாமல் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த ரெண்டு ரொம்பவே முக்கியம். ஒரு ஃப்ரிட்ஜை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஆன்லைனில் வாங்கலாம் அல்லது ஆஃப்லைனில் வாங்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் தான் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதனுடைய ஃபியூச்சர் கான்டாக்ட் எல்லாமே அந்த கம்பெனியினுடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரோட தான் இருக்கும். அதனால் வந்தீங்கன்னா எங்கே வாங்கினீங்கனாலும் ப்ராடக்ட் ஒன்று தான். அடுத்த போனஸ் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜ் வேணுமோ அதை எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, அதனால் அந்த இதை ஃப்ரிட்ஜ் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 லிட்டர் 400 லிட்டர் எடுத்து வச்சுருப்பாங்க, அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக யூஸே இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை நம்ம இது பண்ணி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். 40,000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம், திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்குன்னு கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதுபோக ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈஸிரியலினுடைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோர்ஸ்டெப் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி, இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹோம் அப்ளையன்சஸ் பற்றி நிறைய வீடியோ, கிட்டத்தட்ட 100க்கணக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.